ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பிரெட் இருக்கா? அப்போ வாங்க இந்த சூப்பரான ரெசிபியை செஞ்சு பார்ப்போம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட்டோட ஓரத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் பவுடர் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பால் சேர்த்துக்கிறேன். பேக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். ஒரு ரோஸ் டிப்பிங் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரைக்கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நான் எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் சாதாரண பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக க்ரீம் சேர்த்துப்போம். நான் பேக்கெட் க்ரீம் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பாலை பொறுத்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். நான் அந்த கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த ரோஸ் சாஸ்க்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பைக்க வேணாம், அப்புறம் சாகி ஆயிரும். லைட்டாக ஒரு டிப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயராக இந்த பிரெட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் சாஸையும் சேர்த்துப்போம். அடுத்து நம்ம விப் பண்ண க்ரீம் அது மேலே சேர்த்துக்கலாம். கேக் ஃப்ராஸ்டிங் மாதிரி நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க. ரோஸ் சிரப்பை யூஸ் பண்ணி லைட்டாக டெக்கரேட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த ஃபோர்க்கால் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். மேலே அலங்கரிக்கிறதுக்காக நான் பாதாமும் பிஸ்தாவும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீம், ஃப்ரூட்ஸ், செர்ரி, சாக்லேட் இப்படி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க செட் ஆகிறதுக்காக. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் சாஸை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்சு சத்துங்க. சீ யூ சூன். பாய்.